ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு ஒன் டே ரொட்டீன் ஒர்க் தான். ரொட்டீன் ஒர்க் அப்படிங்க கொஞ்சம் ஸ்பெஷல். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபரிமலை பயணம். மாமா வந்துட்டு சபரிமலை பயணம் கிளம்புறாங்க. ஸோ அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்ன மாலை போட்டதெல்லாம் எதுவுமே தெரியல, பயணம் மட்டும் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பீங்க. நாள் தான் விரதம் இருந்து மூணாவது நாளை மாலை போட்டதுலேருந்து மூணாவது நாள் கோயில் கிளம்பியாச்சு. ஸோ அதனால் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ண முடியல. இன்றைக்கி ஒரு 3:30 வந்து அலாரம் வச்சு எழுந்துட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, மதியம் சாப்பாடும் வந்து நம்ம செஞ்சு கையோடு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். வீட்டிலலாம் வந்துட்டு ஒரு 8:30 வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் காலையில் டிஃபன் மதியம் லஞ்ச் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு ஒரு 3:30 அலாரம் வச்சு எழுந்துட்டேன். எழுந்து காலையில் சமைச்சு சாப்பிட அவங்களுக்கு கொடுத்துட்டு, ஸோ நானும் மாமா ரெண்டு பேரும் விரதம், பசங்களுக்கு காலையில் டிஃபன் தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மதியம் லஞ்ச் வந்து ரெடி பண்ணி நான் வந்து எனக்கும் மாமாவுக்கும் வந்துட்டு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து இன்றைக்கி நான் போய் விட முடியாது அப்படின்றதுனால அவங்க அப்பாவே போய் விட்டுட்டாங்க. நான் வந்து சமையலுக்கு என்ன என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நான் சாம்பார் ரசம் ஒரு 2 காய் அது மாதிரி நான் வந்துட்டு செஞ்சு, ஒன்று பொரியலும் ஒன்று கூட்டுமா நான் செஞ்சுருக்கேன். ஒன்று வந்து உருளைக்கிழங்கு பால் குருமா செஞ்சுட்டு கேரட் வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் மூணு வந்துட்டு சாம்பார். ஸோ இதெல்லாமே வந்துட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே, கேரட்டும் வந்துட்டு நான் துருவுற கட்டையில் துருவி நான் வச்சுட்டேன். எல்லாமே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பரபரப்பான இன்னைக்கு காலை வேலைகள் அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ பரபரப்பாக சமைச்சிட்டு இருக்க நேரத்துலையும் நான் பார்த்திங்க அப்படின்னா, இடையில குட்டி குட்டியாக வீடியோஸ் நான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக மாமா பார்த்தா திட்டுவாங்க தான், அவங்களுக்கு தெரியாமல் தான் இந்த வீடியோ எல்லாமே நான் எடுத்துட்டு இருந்தேன். இவ்வளோ வேலையில் இது தேவையா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ ஓகேங்க, கேரட் பொரியல், உருளைக்கிழங்கு வந்துட்டு பால் குருமா செஞ்சாச்சு, ரசம், சாம்பார், சாதம் எல்லாமே வந்துட்டு கோவிலுக்கு தேவையானதை நான் வந்துட்டு எடுத்து பேக் பண்ணிட்டேன். ஆதுக்குட்டி பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு தேவையானதை நான் தான் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவனோட லஞ்ச் பேக் எல்லாமே வந்துட்டு அவனே வந்து பேக் பண்ணிக்கிட்டான். ஆதுவை வந்து அவங்க அப்பா அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறமா வந்துட்டு கோவிலுக்கு தேவையான அந்த திங்ஸ்லாம் என்னென்ன எடுத்து வைக்கணுமோ அது எல்லாமே பார்த்து நான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ட்ரெஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக வந்து அவங்க அயன் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 வந்து அவங்க எழுந்தாங்க. ஒரு 5 எழுந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே அயன் பண்ணி அவங்க வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கல் வாசல் வச்சு சாமி கும்பிடுவோம் இல்லையா, அந்த கல்லுமே வந்துட்டு கழுவி க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நான் வந்து கோவிலுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு நான் வந்து கிளம்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கல்லுக்கு அங்க வெளியில சாமி கும்பிடணும் இல்லையா, சாமி கும்பிடுறதுக்கு தேவையான அந்த பூஜை வேலைகளை நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். கோலம் போட்டுட்டு அந்த அவங்க கழுவி பொட்டெல்லாம் வச்சு வச்சிருந்தாங்க. அந்த கல்லை எடுத்து வச்சு நம்ம கோலத்துக்கு நடுவில் வச்சுட்டு கொஞ்சம் நான் அந்த பூவெல்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தேன், விளக்கேற்றி வச்சுட்டேன். அவங்க வந்து தேங்காய் எடுத்துட்டு வந்து இதில் சாமி கும்பிட்டு தேங்காய் வந்து செதற்காய் தான் விடுவாங்க இல்லையா, செதற்காய் விட்டுட்டு கோவிலுக்கு போவாங்க. அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு திரும்ப வரும்பொழுதும் ஒரு காய் கையில் எடுத்துட்டு வருவாங்க. கோயிலுக்கு போன அந்த தேங்காயை வந்து செதற்காய் விட்டுட்டு உள்ளே வருவாங்க. அது மாதிரி செய்யணும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு கல்லாம் வந்துட்டு தயார் பண்ணி வச்சுட்டேன். வாட்டர் பாட்டில் மட்டும் நான் வந்து எடுத்து வைக்காமல் இருந்தேன், மறந்துட்டேன் சுத்தமாகவே. வாட்டர் பாட்டிலும் இலையும், ஸோ அது ரெண்டுமே கொண்டு போய் நம்ம வந்து வண்டிக்கிட்டே வச்சாச்சு சாப்பாடு கொண்டு போகிற பை எல்லாமே. இப்போ வந்து சாமி கும்பிட தயாராகியாச்சு. ஸோ வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வெளியில் சாமி கும்பிட்டு தேங்காய் உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சபரிமலை வந்து மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க இல்லையா, அவங்க வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாதாமா. எனக்கே இந்த விஷயம் 3 தெரியாது, இந்த தடவை தான் வந்துட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் கேட்டாங்க, கிளம்புறோம் மாமா அப்படின்னு சொன்னாங்க மாமா. உடனே அவங்க என்ன போயிட்டு வரேன்னு சொல்லாமல் கிளம்புறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மாமா வந்து எங்கிட்ட சொல்லிட்டாங்க, வண்டியில் போன ஃபாஸ்ட்டில் சொல்லிட்டோம் அந்த அண்ணனும் சொல்லிட்டாங்க, நான் கேட்டுக்கிட்டு அங்கே போயிட்டோம், பதில் பேசலாம் எங்களுக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறம் மாமா சொன்னாங்க, போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது, சபரிமலை போகும்போது மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு 3 தெரியாது, இப்போ தான் தெரியும். நாங்களுமே கிளம்பி சூப்பராக வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து இடிமுடி கட்ட தயார் ஆகிட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 17 or 18 பேரும் அவங்க வந்து கிளம்புனாங்க. எல்லாருமே வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த கோயிலுக்கு வந்தோம். ஒரு 2-3 ஜென்ஸ் மட்டும் அங்கே இருந்தாங்க, மாலை போட்டவங்க மட்டும் அங்கே இருந்தாங்க, ஃபேமிலிஸ் யாருமே வரல. நான் தான் ஃபஸ்ட்டாக போனேன். நான் எனக்கு போனதுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே நின்று 3 பேருமே மாமாவோட ஃப்ரெண்டு தான் சிரித்தாங்க. என்னென்னா சாப்பாடெல்லாம் ரெடியாகி வந்துருச்சா அப்படின்னாங்க. ஸோ சாப்பாடு போய் கையில் பார்த்ததும் ஆமாம் அப்படின்னா, ஏன் எப்போ கிளம்புறீங்க, ஒரு 8:30 அங்கே வந்துடணும்னு சொன்னாங்களே, எப்போ கிளம்புறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு 9:30 ஆயிடும் இடிமுடி கட்டவே அப்படின்னாங்க. அப்படியா, ஐயோ நம்ம அவசர அவசரமாக கிளம்பணுமே, கொஞ்சம் ரிலாக்ஸாக கிளம்பியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வந்து கரெக்ட் டைம் சொன்னேன் அப்படின்னா நீ ரொம்ப ரிலாக்ஸாக எடுத்துப்பேன், ரொம்ப டைம் எடுத்துக்கும் அப்படின்றதுனால அவங்க சொன்ன டைமை நான் அப்படியே சொல்லிட்டேன். அவங்க சொல்கிற டைமை விட எப்படி இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் டைம் ஆகும், எல்லோரும் சேர்ந்து வரணும் அப்படின்றதுனால அப்படின்னு சொன்னாங்க மாமாவுமே. ஸோ சூப்பராக வந்துட்டு இந்த சாமிக்கு வந்து மாலை கட்டிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கன்னிசாமி யாரோ அவங்களுக்கு வந்து இடிமுடி கட்டுவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அதுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி எல்லா சாமிகளுக்கும் ஒரு சாமிகளுக்காக வந்துட்டு இடிமுடி கட்டிகிட்டு இருந்தாங்க. இடிமுடி கட்டின சாமிகள் அப்படியே வந்து கிளம்பி கோவிலை சுற்றி வந்து திரும்ப அந்த இடிமுடியை இறக்கி வைக்கணும். அதுக்கப்புறமா கிளம்பும்போது வேனுக்கு போகும்பொழுது அதை எடுத்து தலையில் வச்சு
சாமி கும்பிட்டு விபூதி போட்டு அதுக்கப்புறம் வேனுக்கு ஏறுவாங்க. அதே மாதிரி தான் ஒருத்தராக வந்து இடிமுடி கட்டிட்டு இருந்தாங்க. இப்போது இனிமுடி கட்டி கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னும்போது வீட்டுக்கு காவல் தெய்வமாக அந்த நம்ம தேங்காய் உடச்சிட்டு போகிறாங்க இல்லையா கல், அதை தான் வச்சுட்டு திரும்ப அவங்க வர வரைக்கும் அவங்க காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரமும் பண்ணின பூஜையை நாம் வந்து அந்த கல்லுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எத்தனை நாள் ஆகுதோ அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு அத்தனை நாளுமே நம்ம தான் வந்துட்டு அந்த கல்லுக்கு பூஜை செஞ்சிட்ருக்கணும். ரெண்டு நேரம் வந்துட்டு பூ வச்சு கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சு சூடமேற்றி வச்சு சாமி கும்பிடணும். அதே மாதிரி இவங்க போயிட்டு வர்றதுக்கு அஞ்சு நாள் ஆச்சு. அஞ்சு நாள் ரெண்டு வேளை ரெண்டு வேலையுமே வந்து சாமி கும்பிட்டு சூப்பராக வந்து நான் வந்துட்டு வச்சுருந்தேன். அந்த கல்லையுமே வந்துட்டு ஒவ்வொரு வேலையும் கழுவணும். காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரம் அவங்க எப்படி குளித்தாங்களோ அதே மாதிரி அவங்க தான் அந்த கல் அப்படின்னு நினச்சிக்கணும் நம்ம. அதாவது அந்த கல் வந்து கருப்பு சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பு தான் வந்து காவலாக இருக்கும். அவங்க வந்து சபரிமலை போயிட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு வீடு வர வரைக்கும் கருப்பை நீ வந்து என் வீட்டுக்கு காவலாக இரு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போகிறதா ஒரு ஐதீகம். அப்படி தான் சொல்கிறாங்க, அப்படி தான் நம்பிட்டுருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சாமிக்கு இடிமுடி கட்டிகிட்டு இருக்காங்க. காலை சாப்பாடு கட்டு. ஸோ எப்போ இடிமுடி கட்டி கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு ஆயிடுச்சோ 12 மணி 1 மணி ஆனால் கூட, இடிமுடி கட்டுறதுக்கு அந்த டைம் ஆனால் கூட நாங்கள் காலை சாப்பாடு சாப்பிடாம தான் இருப்போம். காலையில் விரதம் தான், காலையில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாமல் இருந்துட்டு இடிமுடி கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே வேனில் கிளம்புவாங்க. அப்போ தான் விரதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இத்தனை வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். இது சிறப்பாக நம்மளோட கண் சாமிக்கு 18வது வருஷம் வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கு. அடுத்த வருஷம் ஆளப்பட்டாங்க அப்படின்னா நம்மளோட கன்ஸுக்கு 19வது வருஷம். ஸோ நம்மளும் வந்துட்டு குருசாமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம் நம்மளோட கன்சாமியை. ஓகேங்க, 19வது வருஷம், 18 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே அவங்கள வந்துட்டு குருசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் இது மாதிரி அந்த இடிமுடி கட்டுறாங்க இல்லையா குருசாமி, அந்த சிகப்பு கலர் வேஷ்டி கட்டி உட்காந்துருக்காங்களே அவங்க தான் குருசாமின்னு சொல்கிறாங்க. 18 வருஷம் முடிஞ்சவங்களை குருசாமின்னு சொல்லுவாங்க. இத்தனை வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்த்திகை மாதத்தில் தான் வந்துட்டு கோவிலுக்கு போவாங்க. இந்த வருஷம் புரட்டாசிலே போயாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த இவங்களுக்கு வந்து இந்த புரட்டாசி ஃபுல்லாக நம்ம வந்துட்டு அசைவம் சாப்பிடாமல் இருப்போம் இல்லையா, ஸோ அந்த டைமில் மாலை போட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கண்சாமிக்கு ரொம்ப நாள் ஆசையாகும். நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்லேருந்து வருஷம் வருஷம் அவங்க புரட்டாசி மாதத்தில் தான் வந்துட்டு அந்த கோவிலுக்கு கிளம்புவாங்க. ஸோ இவங்களும் நினச்சிட்டே இருந்தாங்களாம் நம்மளும் வந்து புரட்டாசியில் கோவிலுக்கு போனால் நல்லாயிருக்கும், புரட்டாசி ஃபுல்லாக அசைவம் சாப்பிடாமல் இருந்துட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்களாம். அது இந்த வருஷம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்மளுமே இந்த வருஷம் புரட்டாசியோட அந்த விரதத்தோடு அப்படியே கண்டினியூ பண்ணி கோவிலுக்கு வந்து கிளம்பி போயாச்சு. அங்கே கோயிலுமே பார்த்திங்க பொங்கல் கடலை ரெண்டும் வந்து கொடுத்துருந்தாங்க பிரசாதமாக, அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் சாமிகளுக்கெல்லாம் கொண்டு போயிருந்தோம் சாப்பாடு, அதெல்லாம் சாப்பாடு வச்சாச்சு. எல்லாருமே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு உடனே கிளம்புறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நல்ல நேரம் பார்த்து கிளம்புவாங்க இல்லையா, அதனால டைம் ஆயிடுச்சு, உடனே வேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் சாப்பிடலாம், எனக்கு டைமே இல்லை, சரி நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், ஒரு ஹாஃப் அன் அவர் தான் ஆகும் அங்கேயிருந்து நம்ம வீட்டுக்கு வரதுக்கு, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அப்படி எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு, அவங்களுமே கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டாச்சு. அவங்களோட பேக் எல்லாமே எடுத்துகிட்டு போய் நான் வேனில் வச்சுட்டேன். நம்மளோட கன்ஸ் சொன்னிச்சு, நீ எனக்கு சாப்பாடு வைக்கிறியோ இல்லையோ போய் வேனில் முன்னாடி எனக்கு சீட் போடு, எனக்கு தலை சுத்தம் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பாரு மறந்துடாத மறந்துடா இடையில சொல்லிகிட்டே இருந்தார். அதே மாதிரி கரெக்டாக வேன் வந்தது நான் போயிட்டு டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி உள்ள சீட் தான் நான் வந்து இடம் போட்டிருந்தேன் மாமாக்கு. அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டாங்க சூப்பராக. அதுக்கப்புறம் நானுமே வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு காலையில் 3:30 எழுந்திரிச்சேன் அப்படின்றதுனால நல்ல டயர்டு எனக்கு. அப்படியே வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. அம்மா வந்திருந்தாங்க. அம்மா வந்து ஆடு மாடு எல்லாமே போய் வயலில் கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அப்பாடா நமக்கு வேலை மிச்சம் அப்படின்ற மாதிரி நல்லா சூப்பராக தூங்கினேங்க. சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் தான் நமக்கு வேலை, அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஏன்னா மதியத்துக்கும் சேர்த்து நம்ம சமைச்சிட்டோம் இல்லையா அப்படின்றதுனால நான் வந்துட்டு நல்லா சூப்பராக தூங்கிட்டேன். ஸோ தூங்கி திரும்ப ஈவினிங் வந்து சாமி கும்பிடணும் அப்படின்றதுனால மறுபடியும் தலைக்கு குளிக்கணும். தூங்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா தலைக்கு குளிக்க வேண்டியது இல்லை. தூங்கிட்டேன் அப்படின்றதுனால ஈவினிங் தலைக்கு குளிச்சுட்டு நான் வந்து கல்லெல்லாம் கழுவி மறுபடியும் புதுசாக கோலம் போட்டு நான் கோவிலில் பிரசாதமாக அந்த பூ கொடுத்துருந்தாங்க, அந்த பூவையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு நான் சாமி கும்பிட்டுட்டேன். ஈவினிங் சாமி இப்படி தான் கும்பிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப காலையில் எழுந்து அவங்க 5 மணிக்கு எழுந்து பூஜை பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைமுக்கு எழுந்து நாமளும் குளிக்கணும். நம்ம குளிச்சுட்டு காலையில் அதே மாதிரி அந்த கல்லுக்கு கழுவிட்டு பொட்டு புதுசாக வச்சு கோலம் போட்டு பூ போட்டு நம்ம வந்து சாமி கும்பிடணும். இதே மாதிரி 5 நாள் தொடர்ந்துச்சு. 5வது நாள் காலையில் 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க. புதன்கிழமை கிளம்புனாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீட்டுக்கு வந்தாச்சு. எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் தான் ஆகும். இந்த தடவை அங்கங்கே நிறைய இடங்கள் வந்து நிறைய கோவிலுக்கு போனாங்களாமா, போனதுனால 1-2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அதே மாதிரி அவங்க கோயிலுக்கு போயிருந்த அந்த டைமிங்கில் இது மாதிரி காக்கைக்கு காரபந்தி போகிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வேலையாயிடுச்சு. அதே மாதிரி தான் அன்னைக்கு காலையிலையும் போட்டிருந்தேன். காக்கைகள் எல்லாமே வந்துட்டு நம்மளை வேலை பார்க்கவே விடாதுங்க, கத்திக்கிட்டே இருக்கும், நம்ம பின்னாடியே வரும். சரி மாடை பிடிச்சு கட்டலாம் இல்லை வாசலுக்கு சாணம் தெளிக்கலாம் அப்படின்னு போனோம்னா நம்மளை சுற்றி சுற்றி வரும். சரி ஓகே ஒரு வழியாக காரபந்தியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அன்னைக்கு காலையில் எழுந்து காரபந்தி போட்டுட்டேன். அன்னைக்கு காலையில் வந்து அவங்க வந்து
வந்து அதே மாதிரி அந்த தேங்காய் உடச்சிட்டு உள்ளே வருவாங்க இல்லையா, அதனால அதுக்கப்புறம் நாம் வந்து விளக்கேற்ற தேவையில்லை. அவங்க கல்லை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிடலாம். வீட்டு உள்ளே வச்சுட்டு அவங்க என்னென்ன திங்ஸ் வாங்கி வந்திருந்தாங்களோ எல்லாத்தையுமே வச்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு அந்த கருப்புக்கு நன்றி சொல்கிற விதமாக எல்லாமே நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு சாப்பிடணும். அந்த அவங்க இடிமுடி பையில் கொண்டுட்டு போகிறாங்க இல்லையா பச்சரிசி தேங்காய் அதெல்லாம், அதெல்லாமே வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. அதை வச்சு நம்ம வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு அந்த கருப்புக்கு நம்ம வந்துட்டு நைவேத்தியம் செய்யணும். ஸோ என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது, நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்கள் அப்பா எங்கள் அண்ணெல்லாம் வந்துட்டு கோயிலுக்கு போவாங்க, இதே மாதிரி ஒரு ஆர்வத்தோடு தான் நானுமே வந்துட்டு பிரித்து பார்ப்பேன் என்ன விளையாட்டு ஜாமான் வாங்கியிருந்திருக்காங்க, நிறைய வளையல் மணிலாம் வாங்கியிருந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி என் பிள்ளைங்களுமே வந்துட்டு அவங்களோட பையை வந்து ஆராய ஆரம்பிச்சிருச்சுங்க, எனக்கு என்ன வாங்கிட்டுருந்தாங்க எனக்கு என்ன வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லி. அழகாக பத்தி குத்தி வைக்கிறதுக்கு ஒரு தட்டு வாங்கியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதீப்புக்கும் தியாக்கும் இது மாதிரி அந்த தலகாணி வாங்கியிருந்தாங்க. தியாவுக்கு அந்த தலகாணி ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி நானும் இதில் ஒரு தலகாணி ஹாஸ்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி நான் பொங்கல் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அழகாக இருந்தது, ஒரு குட்டி விநாயகர் வாங்கியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. கால் நீட்டி போட்டு அவ்வளோ அழகாக உட்காந்துருந்தார், ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் அதில் அழகாக இருந்துச்சு. ஆதுக்குட்டியுமே வந்துட்டு அந்த அனிமல்ஸ்லாம் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. நான் அப்படியே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க கொண்டுட்டு போன தேங்காயிலேருந்து நெய்யை வந்து ஒரு டப்பாவில் மாற்றி நமக்கு கொடுப்பாங்க. அந்த நெய் வச்சு நம்ம அந்த தேங்காயை போட்டு தான் நம்ம பொங்கல் வைக்கணும். அரிசி அவங்க கொண்டு வந்து அந்த பையிலேருந்து இடிமுடி பையிலேருந்து பிரித்து நம்ம அந்த அரிசியை எடுக்கணும். சூப்பராக வந்து அந்த நெய்யை வந்து நம்ம வந்து காய்ச்சக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இடிமுடி கட்டி போகிற அந்த நெய் நமக்கு திரும்ப வரும் வீட்டுக்கு, அதை வந்து நம்ம திரும்ப காய்ச்சி ஊற்றக்கூடாது. நம்ம வந்து முந்திரி பருப்பு திராட்சைலாம் போட்டு வறுத்து போடுவோம் இல்லையா, அது மாதிரி போடக்கூடாது. டைரெக்டாக வந்து நம்ம சாதத்தில் சேர்க்கணும். நெய் வந்து சூடுபடுத்தாமல் நம்ம அப்படியே சாதத்தில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அதே மாதிரி வந்துட்டு பொங்கல் வச்சுட்டேன். அன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக நான் வந்துட்டு இட்லி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி மூணு நான் வந்து பண்ணியிருந்தேன். அதை வச்சு அது கொஞ்சம் சைட் பை சைட் பார்த்திங்க அப்படின்னா மாமாவும் வந்துட்டு சாமி கும்பிட வந்து எல்லாமே வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு அந்த சாமி கும்பிட்ட பொங்கலை காக்கைக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சபரிமலை பயணம் வீடியோ இதோட முடிஞ்சுது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம். நீங்கள் இந்த நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.